தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உள்ள வந்துருவாங்க. இவர்களுக்கு அதிபதியே வந்து குரு பகவான். குரு அப்படின்னாலே யாருன்னா த அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் செந்திலாண்டவன் மட்டும்தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நிரந்தர தெய்வம் சார். சார், மூலராசி அன்பர்கள் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நீர் மூலம் இதெல்லாம் சொல்லுவாங்க சார், இதெல்லாம் தேவையில்லை சார். எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் தான் சார் ஜெயிக்கும். அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஜெயந்தி, ஜெயா, ஜெயான்ற பேர் ஆரம்பித்தாலே அவர்களுக்கு உண்டான ஒரே ஒரு தெய்வம் வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவம் மட்டும்தான். ஏன்னா அந்த சுவாமியோட பேர் வந்து ஜெயந்திநாதர்னு பேர் சார், சரிங்களா? உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு டெம்பிள் சார் அது. அங்கே மடிப்பிச்சை பரிகாரம் வந்து மிகப்பெரிய உச்சகட்ட பரிகாரம். அந்த பரிகாரத்தை இவர்கள் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது சார். சார், திருமணம் நடக்கலை சார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார், வேலை கிடைக்கல சார் அப்படின்னு புலம்பக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே டிக்கெட் போடுங்க, திருச்செந்தூர் போங்க, செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணுங்கள், கடலில் ஒரு 2 ஹவர்ஸ் குளிக்கணும், செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணணும், வெளியில் வரணும், மடிப்பிச்சை எடுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு இடம் வந்து திருச்செந்தூர் சார். மேற்கு நோக்கிய ஒரு கோபுரம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் சார். மிகப்பெரிய உச்சகட்ட அமானுஷ்ய ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு இடம், கடல் சார்ந்த இடம்னா அது திருச்செந்தூர் மட்டும்தான். அந்த திருச்செந்தூர் முருகரை நீங்கள் பிடித்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் சார், சரிங்களா? பெஸ்ட் ஆஃப் லக், வணக்கம்.